இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். நக்கிரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் உடைய 10வது நாள். வழக்கம் போல இன்னைக்கு 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. மூணுமே 3 விதமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அபிராமி டைனிங் டேபிளுக்கு முகினை கூட்டிட்டு வந்து, யாருக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, முகின் என்னுடைய ஃப்ரெண்டு, எவளுக்காவது பிரச்சனை இருந்தால் அதை உங்களோட வச்சுக்கோங்க, நான் லவ் பண்றேன்னா லவ் பண்றேன் அவன் மூஞ்சை பார்த்து சொல்லுவேன், எங்களுக்கு பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை யாரும் வந்து சால்வ் பண்ண வேணாம், உங்களுக்கு ப்ராப்ளம்னா உங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வாக் பண்ணி போயிடுங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அபிராமி போயிட்டாங்க. அப்போ ஃபாத்திமா அவர்கள் கவினை பார்த்து, அவ ஒன்னதான்டா சொல்றா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இதுல யாரு அபிராமி முகின லவ் பண்றா அப்படின்னு புரணி பேசினதுன்னு தெரியல, அது இன்னைக்கு எபிசோட பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோ வழக்கம் போல காமெடியா வந்துச்சு. காதலில் சொதப்போது எப்படி அப்படிங்கிற டாஸ்க் இன்னைக்கு கவின் கொடுத்துருக்காங்க. அதுல கவின் லவ் பண்ணிட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு ஹவுஸ் மேட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ சேரன், ஒரு காதல சொதப்புனா ஓகே, ரெண்டு மூணு பேர்ட்ட லவ் பண்ணி சொதப்பி இருக்கியா, அத சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கவின் சிரிச்சுக்கிட்டே, மூணு பேரையும் ஒரே இடத்துல வச்சுட்டு லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ சேரன் இந்த மாதிரி மாட்டிருக்கியான்னு கேட்டதுக்கு, அநேகமா இந்த வீட்டில் மாட்டிப்பேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு கவின். அதோட ரெண்டாவது ப்ரோமோ முடிஞ்சது. இன்னைக்கு எபிசோட்ல எந்த மாதிரியான அட்வைஸ் கவின் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் மூணாவது ப்ரோமோ, த லாஸ்ட் ப்ரோமோ ஆஃப் தி டே. இந்த ப்ரோமோ தான் ரொம்ப முக்கியமான ப்ரோமோ. இந்த ப்ரோமோ செரின் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சாவித்ரி மாதிரி மாஸ்க் போட்டுட்டு எல்லாரும் ஏமாத்துறா அப்படின்னு செரின் சொல்ல, நீ மீனாட்ட பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சாக்ஷி மதுமிதா கேட்டாங்க. மதுமிதா, எனக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே சாக்ஷி, அபிராமி, வனிதா, செரின் நாலு பேரும் சேர்ந்துட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர்னு கிண்டல் பண்ணாங்க. இதையெல்லாம் லாஸ்ட்லியா பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அபிராமி லாஸ்ட்லியா கிட்ட, யாராவது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணா சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வனிதா, இங்க யாரும் ஜாலி ட்ரிப்புக்கு வரல, பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல சாக்ஷி கோவமா எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்பவும் வனிதா அந்த பிரச்சனையை விடாம, சம்பந்தமே இல்லாம அவன் ஏன் ரியாக்ட் பண்றான்னு கேட்டாங்க. அப்புறமும் வனிதா, அவளை பெருசு பண்ணாதீங்க, கண்டுக்காம விட்டுருங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, லாஸ்ட்லியாவா கண்டென்ட் ஆக்காதீங்க, கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. வனிதா அவர்களே, உங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியமா, இங்கே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு முக்கியம் இல்லையா. இதோட பிக் பாஸ் உடைய 3 ப்ரோவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசன்ல வாரத்துக்கு 3 நாளைக்கு சண்டை நடக்கும், ஆனால் இந்த சீசன்ல வாரத்தில் 7 நாளுமே சண்டை நடக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுத்தா கூட எல்லாரும் சண்டை போடுவாங்க போல, அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீடு இருக்கு. அபிராமி யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க, கடைசியா லாஸ்ட்லியாவுக்கும் அபிராமிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ஸ்க்கு நக்கிரன் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.